கேங்கவள்ளி மற்றும் மாத்தூர் பகுதிகளில் உள்ள 5 ஏரிகளில் 1 கோடி ரூபாய் செலவில் நடைபெற உள்ள குடிமராமத்து பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் மாத்தூர் பகுதியில் உள்ள தென்னங்குடி பாளையம் புது ஏரி உள்ளிட்ட 5 ஏரிகளில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் ஏரி குடிமராமத்து பணிகள் நடைபெற உள்ளது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். ராணுவத்தில் பணிபுரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வீரர்கள் நூதன முறையில் ஹெல்மெட் அணிவது பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் விவேகானந்தபுரத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தை சுத்தம் செய்த வர்ணம் பூசி மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் ஹெல்மெட் அணிவது உயிருக்கு பாதுகாப்பு என விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். காரைக்குடியில் 46வது தேசிய மகளிர் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் ஏர் இந்தியா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் 46வது தேசிய மகளிருக்கான சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் 106 மாணவிகள் பங்கேற்றனர். இதில் ஏர் இந்தியா அணிக்காக விளையாடிய குல்கன்னி பாக்தி முதலிடத்தை தட்டி சென்றார். கரூரில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடைபெற உள்ள அரசு பொருட்காட்சி அமைவிடத்தை கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டம் திருவள்ளூர் மைதானத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அரசு பொருட்காட்சி துவங்கப்பட உள்ளது. இந்த பொருட்காட்சியில் தமிழக அரசின் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்துத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட 27 துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்தும் அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வினை மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முதலாக முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாப்கின் எரியூட்டும் மின் எந்திரம் பொருத்தப்பட்டது. முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தமிழக அரசு சுகாதாரத்துறையின் மூலமாக ஆண்டுதோறும் நாப்கின் வழங்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து கீரனூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நாப்கின் எரியூட்டும் மின் எந்திரம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவிகள் கழிப்பறையில் மின் இணைப்பு கொடுத்து பொருத்தப்பட்டு அதை பயன்படுத்தும் விதத்திலும் மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பயன்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை அடுத்த பி ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் தீ மிதித்தும் JCP லாரி, ஆட்டோ போன்ற வாகனங்களை ஊர்வலமாக இழுத்து சென்றும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கோயில்பட்டி பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் சாலை போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது மற்றும் தவிர்க்க வேண்டிய விதிமுறைகளை நாடகமாக நடித்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை சிறப்பு பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள ஒரு வீட்டில் வெளிமாநில மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக மண்டல டாஸ்மாக் பிரிவு துணை ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பூட்டியிருந்த வீட்டில் இருந்த 15 மது பெட்டிகளை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருசக்கர வாகனத்தில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பேரன் கண்முன்னே தாத்தா உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாராட்சி ரெட்டியப்பட்டி சேர்ந்த மாராட்சி என்ற முதியவர் தனது பேரன் பிரசன்னகுமாரை பள்ளியிலிருந்து அழைத்துக் கொண்டு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது
பின்னால் வந்த பேருந்து மோதியதில் முதியவர் நிகழ்விடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மர்மப்பொருள் வெடித்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். மூத்தூர் நகரை சேர்ந்த கணேஷ் நவீன் என்பவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள குப்பைக்கு தீ வைத்த போது எதிர்பாராத விதமாக மர்மப்பொருள் ஒன்று பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் வீட்டின் ஜன்னல் பகுதியில் சேதம் அடைந்தன. முன்னதாக படுகாயமடைந்த கணேஷ் நவீன் உடனடியாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த கோவில்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்ட தேமுதிக சார்பில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவது குறித்து தேனி மாவட்ட செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் சந்தான முத்தையா, மாவட்ட பொருளாளர் மாயி முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் கேப்டனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது, உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தேனி மாவட்ட செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் தொண்டரணி துணை செயலாளர் முருகன், மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழகம் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மேலும் தேனி நகர செயலாளர் முருகராஜா வரவேற்புரையும் தேனி ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன் நன்றி உரையும் வழங்கினார். தஞ்சை மாவட்டத்தில் விளை நிலங்களிலும் மணல் கொள்ளை நடைபெறுவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீதிமன்ற தடையை மீறி ஆறுகளில் அமைதி இல்லாமல் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம், குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அய்யனார்புரத்தை அடுத்துள்ள தொண்டராயன்பாடி கிராமத்தில் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள விளைநிலங்களில் 18 அடி ஆழத்திற்கும் மேல் மலர் அள்ளப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே காட்டியானை தாக்கி மூதாட்டி ஒருவர் பலியானார். சின்ன பாப்பனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி முனியம்மாள் என்பவர் வனப்பகுதி வழியாக அங்குண்டப்பள்ளி கிராமத்திற்கு ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போதுதான் காட்டியானை தாக்கி கொன்றுள்ளது. தகவல் அறிந்து சென்ற காவல் மற்றும் வனத்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் வெளியே வந்துள்ளதாலும் தமிழகம் முழுவதும் கோவில்களில் யாகங்கள் நடைபெற்றுள்ளதாலும் போதிய அளவு மழை பெய்யும் என பிரபல பெண் சாமியார் அன்னபூரணி அம்மாள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அரியன் வாயிலில் உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவிலில் சித்தர்கள் கூடும் இடத்தில் மழை பெய்ய வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின், துரைமுருகன் ஆகியோர் தங்களது மகன்களுக்காக துடிப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். திமுகவினர் என்ற ஒரு ஐயப்பாடு அவர்கள் மனதில் வந்துவிட்டது. அதை சேர இதை சேர தங்க நகைகளை திருப்பி தரேன், லோனை அடைக்கிறேன், கல்வி கடன் ரத்து பண்ணுறேன், விவசாயிகள் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடிக்கு அறிவிச்சார் ஸ்டாலின். அவர் மகனை பாதுகாக்க துடிக்கிறார் ஸ்டாலின், அவர் மகனை வளர்த்தோட துடிக்கிறார். இடப்படர் தமிழர் நலனுக்காக துடிக்கிறார், தமிழர் வாழ்க்கை வருவதற்காக பாடுபடுகிறார். சிவகங்கையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிமன்ற அறைகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமலதா திறந்து வைத்தார். சிவகங்கை வழக்கறிஞர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து கூடுதல் கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹித் நாதன், ராஜகோபால் ஆகியோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மும்பையை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் மல்லார் கலாம்பே தனியார் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மிக நீண்ட கடற்கரை பகுதியான பழவேற்காட்டு கடற்கரையில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றி தூய்மை பணியை மேற்கொண்டார். இதில் 1 டன் அளவிலான குப்பை அகற்றப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் நச்சு கழிவுகளால் கடலாமை, ஜெல்லி மீன், கடல்வாழ் உயிரினங்கள் அழியாமல் பாதுகாப்பதற்காக தொடர்ந்து மாணவர்களிடையே அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கும்பகோணம் அடுத்த ஏராகரம் கந்தநாத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஆதி சுவாமிநாத சுவாமிக்கு ஆடி கிருத்திகையை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
சந்தன காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள தலைமை போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்தி ஓய்வு பெறும் அன்றே பணப்பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் சார்பில் 21ஆம் ஆண்டு தெய்வ திருமண விழாவை முன்னிட்டு முகூர்த்தங்கால் நடும் விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுதீஸ்வரர் சுவாமிக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி திருமண விழா நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி ராஜகோபுரம் எதிரே கூர்த்தங்கால் நடப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் பட்டுப்புடவை, திருமாங்கல்யம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற மந்திரம் முழங்க சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தர்மபுரியில் தகடூர் புத்தக பேரவை சார்பில் 10 நாள் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி துவங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தர்மபுரி மாவட்டத்தில் எழுத்தறிவு சதவீதம் கடந்த 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 62% இருந்த நிலையில் தற்போது 92% அதிகரித்து காணப்படுவதாக கூறினார். மேலும் இந்த புத்தக திருவிழாவில் 53 அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து ஏராளமான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புத்தகங்களை பார்வையிட்டு வருகின்றனர்.